வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தனி சுவை சேனல்ல பாஸ்மதி அரிசியில மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ தான் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 1 கிலோ அளவுக்கு மட்டனை கழுவி எடுத்துக்கலாம். அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இத மூடி போட்டு 4 விசில் வரைக்கும் வேக விடுங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். 1 கிலோ பிரியாணி செய்யிறதுக்கு தேவையான அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 7 ல இருந்து 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து 50 ml. நெய் எல்லாம் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 5 ல இருந்து 6 கிராம்பு, 3 பெரிய பட்டை துண்டுகள், 5 ல இருந்து 6 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் லேசா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 5 ல இருந்து 6 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா ஆகற வரைக்கும் வதக்க விடுங்க. அப்பதான் பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம அரிசி ஊற போட்டுறலாம். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து 5 கிளாஸ் அளவுக்கு வரும். அரிசியை அலசி எடுத்துட்டு அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல ஊற விடுங்க. பிரியாணி கூடவே சைடில் பிரியாணி கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆகிட்ருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல பொன்னிறமாக ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். 2 பெரிய பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சின்ன மிளகாயா இருந்தா 3 ல இருந்து 4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்குங்க. இப்போ லேசா இலையெல்லாம் சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்ன்றனால 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான்வெஜ் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த நான்வெஜ் மசாலாவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்ககிட்ட நான்வெஜ் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம தக்காளி தான் சேர்க்க போகிறோம். 3 ல இருந்து 4 பெரிய தக்காளியை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே மட்டனில் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கனால இந்த கிரேவிக்கும் நம்ம போட போகிற அரிசிக்கும் மட்டுமே உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தயிர் கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த 1 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய அளவில் பிரியாணி செய்யும் போது மட்டனை வேக வைக்காமல் அப்படியே தான் நம்ம சேர்த்துப்போம். அப்போது அரிசி நிறையா இருக்கனால மட்டன் வந்து அரிசி கூடவே நல்லா வெந்து வந்துடும்.
இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கிலோ அரை கிலோன்னு நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ நீங்கள் மட்டனை வேக வச்சு சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அரிசி சீக்கிரமாக வெந்துடும், அதனால மட்டன் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம 7.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம தம் போகிறனால 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். நம்ம மொத்தமாக 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் இருந்துச்சு, அதை சேர்த்துட்டு நான் கூட 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் 1 எலுமிச்சை பழத்துடைய ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு மூடியிலேருந்து லேசாக புக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். 1-5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லே நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்து அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சு தம் போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். 1-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் குறைஞ்சி அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம லேசாக கலந்து விட்டுடலாம். மேலே கொஞ்சம் வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு வச்சுருங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி சீரக சாம்பா மட்டன் பிரியாணியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் பிரியாணினாலே ரொம்பவே பிடிக்கும். நம்மள நிறைய பேருக்கு பிரியாணி எத்தனை தடவை செஞ்சாலும் டேஸ்டே வரமாட்டேங்குது, பிரியாணி மாதிரியே இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்ற கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா அளவையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த டேஸ்டான பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ, ஏன்னா இது நம்ம சேனலுடைய 50வது வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றிகள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே டைப் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.